ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஆன்கியோ டிஎக்ஸ்எஸ்ஆர் 6.8 தான் பார்க்க போகிறோம். ஸோ இது மல்டிபிள் ஃபால்ட்டுக்கு வந்திருக்கு. ஆடியோ அவுட்புட்டும் வராது, வீடியோ அவுட்புட்டும் வராது, இன்புட்டும் எதுவும் ரெகனைஸ் பண்ணிக்காது. கம்ப்ளீட்டாக வந்து இது சைலண்ட் மோடில் தான் இருக்குது. பட் ஆனால் உங்களுக்கு இருக்கிற எல்லா ஆப்ஷனும் ஒர்க் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் எதுவுமே ரெஸ்பான்ஸ் இருக்காது. வாங்க என்னாச்சுன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ இது என்ன ஒரு டிசைன்னா, இந்த ஃபேனுக்கு பவர் சப்ளைலாம் பாட்டம் போர்ட்லேருந்து வரும். இந்த ஹெச்டிஎம்ஐ போர்டுக்கும் பவர் சப்ளை வந்து பாட்டம் போர்டில் தான் வரும். ஸோ பாட்டம்லேருந்து நம்மளுக்கு ஹெச்டிஎம்ஐ பவர் சப்ளை வருதான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம் ஈஸியாகவே. இந்த ஃப்ளக்கு பார்க்குறீங்களா, சிம்பிள் தான். இந்த ஃப்ளக்கு வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக பவர் சப்ளைக்கு தான் வருது. இந்த ஃப்ளக்கில் நம்மளுக்கு வோல்டேஜ் வருதா இல்லையான்னு பார்த்தா முதல்ல இனிஷியல் ஸ்டெப்பு இந்த ஃப்ளக்கு தான் பார்க்கணும். ஏன்னா முதல்ல வோல்டேஜ் வந்தால் தான் மற்றது எல்லாமே ரெஸ்பாண்ட் ஆகும். அதெல்லாம் நம்ம கிளியராக இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஐசிலேருந்து எல்லாமே செக் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஃபேன் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஆக்சஸ் க்ளீனாக பண்ண முடியும். இப்போதைக்கு ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்குது. இதை யாருமே இது இருக்கும் அட்டன் பண்ணல. ஏன்னா இந்த பாருங்கள், இந்த மாதிரி கம்பெனி டேக்கில் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஏதாவது ஒன்று பிரிக்கணும்னா எல்லாமே கட் பண்ணி தான் எடுக்கணும். அந்த மாதிரி தான் இருக்கும் முதல்ல இனிஷியலாக. இந்த மாதிரி பார்க்கறது ரொம்ப கஷ்டம். ஸோ க்ளீனான ஒரு பீஸ் வந்திருக்கு. இதை நம்ம ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ண போகிறோம். வாங்க இந்த ஃபேனை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை செக் பண்ணி பார்த்துடலாம் போர்டில். ஓகே, இப்போ ஃபேன் ரிமூவ் பண்ணியாச்சு. போர்டு வந்து ஜென்ரல் க்ளீனிங்கும் பண்ணியிருக்கேன் ப்ரஷில். ஸோ இப்போ நம்ம மீட்டரில் வந்து வோல்டேஜ் மோட்டில் வச்சுட்டு இது சேஸில் இந்த ஒன்று கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம ரிசீவரை பொறுத்த வரைக்கும் கிரவுண்டு வந்து எல்லா இடத்துலையும் லூப் ஆகிருக்கும். அதனால் வந்து நீங்கள் எங்கே ஒரு இடத்துல டச் பண்ணாலும் கிரவுண்டு வந்து கனெக்ஷன் எடுத்துக்கும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல மீட்டர் வச்சுருக்கேன். இப்போ வந்து மீட்டரோட உங்களுக்கு நம்பர் நல்லா தெரியும். இன்னொரு விஷயம் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, நம்மளுக்கு வந்து ஸ்பீக்கர் ரிலேவே எனேபிள் ஆகலை, வெறும் ஆன் பண்ணுற ரிலே பவர் ரிலே மட்டும் தான் எனேபிள் ஆகுது. அது ஒரு விஷயம் நோட் பண்ண வேண்டியது இருக்குது. அது எந்த கேஸில் அந்த மாதிரி ஆகுனா, நம்மளுக்கு வந்து டிஎஸ்பிஐசி டெட் சார்ட்டு இல்லைனா வந்து வேறு ஏதாவது ப்ராப்ளம் ஹெச்டிஎம்ஐ போர்டில் இருந்துச்சுன்னு அந்த மாதிரி ஆகும். நம்மளுக்கு 12 வோல்ட் இங்கே கரெக்டாக வருது பாருங்கள். ஸோ ஹெச்டிஎம்ஐக்கு போகிற பவர் சப்ளை வந்து கரெக்டாக வந்துட்டுருக்கு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இதில் நம்ம வந்து அடுத்தது பார்க்க வேண்டியது என்னென்னா, இதில் வந்து ஓகே 2 12 வோல்ட் கரெக்டாக வருது. இதிலிருந்து இந்த ஸ்டேஜிலேருந்து கரெக்டாக இந்த செக்ஷன் தான் போகும், இந்த பக் கன்வெர்ட்டர். ஸோ இங்கேருந்து தான் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே டிஸ்ட்ரிபியூட் ஆகும் வோல்டேஜ். ஸோ இதுக்கு அடியில் வந்து நம்மளுக்கு அதுக்கு போகிற தனித்தனி மைனூட் வோல்டேஜ், அதாவது 1.1, 3.2, 3.3லாம் வந்து இங்கே போகும். 1.2, 1.1, 1.8 அதெல்லாம் வந்து பேக் சைடில் இருக்கும். நம்ம அதில் மேஜர் வோல்டேஜ் இங்கே இன்னும் அதான் செக் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த பக் கன்வெர்ட்டரில் பார்த்தீங்கன்னா இண்டக்டர் காயிலே வந்து வோல்டேஜே வரல, அப்போனா வந்து வோல்டேஜ் பூஸ்டப் ஆகலை. ஸோ இனிஷியல் ஸ்டெக் ஓகே பாருங்கள். ஸோ இனிஷியலாக வந்து நம்மளுக்கு வோல்டேஜ் பக் கன்வெர்ட்டருக்கு போகுது, ஆனால் அவுட் ஆகி வரல. 12.84 வோல்ட் கரெக்டாக போயிட்டுருக்கு, ஆனால் நம்மளுக்கு பக் கன்வெர்ட்டர் மூலயமா வெளியே வரல. இந்த இடத்துல இந்த கெப்பாசிட்டரில் வச்சாவே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் எவ்வளோ வோல்டேஜ் வெளியே வருதுன்னு. ஸோ கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு வோல்டேஜ் சுத்தமாக ஜீரோவில் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு டெட் சார்ட் ஏதாவது இருக்கான்னு நம்ம செக் பண்ணிடலாம். ஹீட்டிலே தெரிஞ்சிடும் சில, அதை வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும்போதே நம்மளுக்கு வந்து ஓகே இது டெட் சார்ட்டில் இருக்குது, அதனால தான் பயங்கரமாக ஹீட் ஆகுது, எக்ஸ்ட்ரீம் ஹீட்டு அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஐடியா வரும். ஸோ இந்த மாதிரி கை வச்சு பார்த்தா ஓரளவு ஐடியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, எந்த ஒரு ஹீட்டிங் சிக்னேச்சரும் தெரியல இதில். இப்போ வேறு வழியில் நம்ம வந்து இந்த போர்டை வெளியே எடுத்துகிட்டு பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு ரெண்டுமே வந்து செக் பண்ணி ஆகணும். ப்ளஸ் வந்து நம்மளுக்கு டெட் சார்ட் ஏதாவது இருந்தாக்க ஐசி வந்து ஓரளவுக்கு மேலே விஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக ஓப்பன் ஆகிடுச்சுன்னா வந்து அந்த ஹீட்டிங் இருக்கூட கூட போயிடும். ஸோ ஓரளவு தான் ஹீட்டு தாங்கும், அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா அந்த ஹீட்டிங் உள்ளே இருக்க எலமெண்ட்லேருந்து எல்லா காம்போனண்ட்டும் உள்ளே ஓப்பன் ஆகுதுனால கம்ப்ளீட்டாக நான் ரெஸ்பாண்டிங்கில் இருக்கும், ஆனால் ஹீட்டு வந்து டெட் சார்ட் காமிச்சிட்டே இருக்கும். நம்ம போர்டை வெளியே எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன ஷார்ட் இருக்கு அப்படின்னு நம்ம செக் பண்ணிடலாம்.
ஸோ இப்போ நம்ம போர்டு தனியாக எடுத்தாச்சு, கேமராவை சுவிட்ச் பண்ணிட்டேன். இப்போ போர்டை கொஞ்சம் க்ளீனாக பார்க்க முடியும் உங்களால். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு சஸ்பெக்ட்னு பார்த்தா இந்த இடத்துலேருந்து தான் பார்க்கணும். வோல்டேஜ் வந்து இன்புட் ஆகுது, இந்த அவுட்புட் ஸ்டேஜ்லேருந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக வந்து எல்லாமே பிளாக் ஆகுது. ஸோ எந்த லெவல் வரைக்கும் நம்மளுக்கு ஷார்ட் ஆகிருக்குன்னு முதல்ல பார்க்கணும். அதுக்கு முன்னாடி ஏதாவது பான் காம்போனண்ட் இருக்கா அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ அதுதான் இங்கே நான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். ஸோ இந்தமாரி கேமராவில் பார்க்கும்போது பெருசாக இருக்கும். இப்போ நான் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது தான் உங்களுக்கு தெரியும், ஆனால் இந்த இதே டபுள் பர்பஸ். இப்போ நான் வந்து கேமராவில் பார்க்கும்போது லார்ஜ் ஏரியாவே நல்லா கிளியராக வந்து இப்போது பார்த்துட்ருக்கேன். இது ஆக்சுவலாக மைக்ரோஸ்கோப்பில் தான் பார்க்கணும். மைக்ரோஸ்கோப் இன்னும் என்னால் வாங்க முடியல, நானும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன், என்னால் அதை அஃபோர்ட் பண்ணவே முடியல. ஸோ இப்போதைக்கு எந்த பான் காம்பவுண்டும் ஃப்ரண்ட் பேக் சைடில் இல்லை, ஃப்ரண்ட் சைடில் வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் பார்க்கணும். லக் இருந்தால் பான் காம்பவுண்ட் ஈஸியாக மாட்டிக்கும். இந்த இடத்துல பாருங்கள், இது ஒரு பீஸு, இது ஒரு கெப்பாசிட்டர் வந்து டிஸ்கலர் ஆகிருக்கு. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை தவிர வேறு ஏதாவது இருக்கான்னு நம்ம பார்க்கணும். இந்த பவர் சப்ளைலே பார்த்தா இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், இதுவும் டவுட்டு, இதுவும் நோட் பண்ணிக்கணும். ஸோ இதை தவிர இது இண்டக்டர், இது ஓகே. இந்த இடத்துல ஒரு இண்டக்டர் இருக்குது, இதுவும் பார்க்கணும். இண்டக்டர் வந்து ஷார்ட்டாக தான் இருக்கும், அதில் ஒன்றும் பிரச்சனை இருக்காது, இருந்தாலும் நம்ம செக் பண்ணிக்கலாம். டிடிஎஸ் ஐசி கிட்ட எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, இருந்தாலும் செக் பண்ணால் தான் தெரியும். பேக் சைட்லேயும் டிடிஎஸ் ஐசி கிட்ட எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இந்த பக் கன்வெர்ட்டரும் நல்லா தான் இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத மாதிரி தான் தெரியுது. இருந்தாலும் இப்போ நம்ம என்னென்னு செக் பண்ணி பார்த்துடலாம் தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற இந்த கெப்பாசிட்டர் செக் பண்ணி பார்த்துடலாம். மீட்டர் வந்து கண்டினியூட்டி மோடில் தான் இருக்குது. முதல்ல கண்டினியூட்டி செக் பண்ணலாம், எந்த அளவுக்கு ஷார்ட் இருக்குன்னு செக் பண்ணிடலாம். நம்ம கிரவுண்டிங் வந்து செட் பண்ணோம். கிரவுண்டிங் செட் பண்ணுறதுக்கு ஈஸியான ஒரு வழி என்னென்னா, ஃபஸ்ட்டு வோல்டேஜ் இன்புட் ஆகிறது எங்கேன்னு பார்க்குறோம். வோல்டேஜ் இன்புட் ஆகிறது வந்து இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் வந்து ப்ளஸ் 12, இது ஜிஎன்டி. இந்த இடத்துல உங்களுக்கு க்ளோஸ் அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள், இப்போ தெரியும் பாருங்கள். ஸோ இது வந்து ப்ளஸ் 2, இந்த ரெண்டு இது ரெண்டுமே, இது வந்து மூணு பின்னு கொடுத்துருக்காங்களா, இது வந்து மைனஸ். ஸோ கிரவுண்டு வந்து எதில் காமனாக ஜாயிண்ட் ஆகுதுன்னு பார்க்கணும், அந்த பின்னில் தான் நம்ம வந்து கிரவுண்டை கனெக்ட் பண்ணோம். ஸோ நம்மளுக்கு காமனாக ஜாயிண்ட் ஆகிற பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்டிஎம்ஐ போர்ட்டில் முதல்ல செக் பண்ணுங்கள். ஓகே, இது கிடையாது, இது எதுவும் கிடையாது. இதில் ஏதாவது ஒரு போர்ட்டாச்சும் கொடுத்துருப்பாங்க கிரவுண்டுக்கு, அந்த போர்ட் எதுன்னு பாருங்கள். ஓகே, இங்கே இருக்கு பாருங்கள், இந்த போர்ட்டு தான் வந்து காமன் கிரவுண்டு. ஸோ இதில் கனெக்ட் ஆகிட்டு தான் நம்மளுக்கு வந்து எல்லாமே கனெக்ட் ஆகுது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல வந்து இது கிரவுண்டு பின்னை வந்து கொடுத்துடலாம். ஓகே, இப்போ கிராஸ் செக்குக்கு இந்த இடத்துல வோல்டேஜுக்கு நம்ம இங்கே செக் பண்ணி பார்த்துடலாம். இங்கே இருக்கு பாருங்கள், ஷார்ட் இல்லாத இடம் இது. ஸோ இனிஷியல் இன்புட் ஆகிறது இந்த இடத்துல செக் பண்ணிங்கன்னா இப்போ நம்மளுக்கு மீட்டர் வந்து கண்டினியூட்டி காமிக்குது பாருங்கள், இப்போ தெரியும் பாருங்கள். ஸோ வோல்டேஜ் இன்னாகிற இடத்துல வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இதை வந்து காமன் கிரவுண்டு, இந்த இடத்துல நம்ம ஷார்ட் இல்லை, வோல்டேஜ் வந்து வந்துடுச்சு. ஸோ பாசிட்டிவ் இடத்துல வந்து ஷார்ட்டு தெரியல பாருங்கள். அதே நெகட்டிவில் கனெக்டும் போது அப்போ நம்ம கரெக்டாக காமன் கிரவுண்டில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம செக் பண்ண வேண்டியது என்னென்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான். ஸோ எந்த இடத்துல வரைக்கும் நம்மளுக்கு ஷார்ட் போயிருக்குன்னு பார்க்கணும் இப்போது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஸ்டேஜில் செக் பண்ணுறது, இங்கேயே ஷார்ட் இருந்துச்சு. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 43 ஓம்ஸில் இருக்குது, இந்த பக்கம் 4.2 ஓம்ஸில் இருக்குது டெட் ஷார்ட்டு. ஸோ இது அப்படியே ட்ராக் எடுத்தோன்னா இந்த வோல்டேஜ் வந்து டைரெக்டாக நம்மளுக்கு பேக் சைடு போய்ட்டு பேக் சைட்லேருந்து இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே போகும். ஸோ ஸோ இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே ஷார்ட்டாக காமிக்குது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹெச்டிஎம்ஐ செக்ஷன் போனாக்கா நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட்டாக
ஷார்ட் இல்லைனாலும் அங்கங்கே ஷார்ட்டு காமிக்குது. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இங்கே இண்டக்டர் கொடுத்துருக்கீங்களா, இண்டக்டரோட எந்த இடத்துல வந்து இண்டக்டர் வந்து ப்ளஸ் ரெண்டு கெப்பாசிட்டி சேர்ந்து வருதோ அந்த இடத்துல தான் அது பவர் சப்ளை போகும். இது HDMI IC டெட் ஷார்ட் காமிக்குது. அதேமாரி இந்த இடத்துல HDMI இன்னொரு ஐசி இருக்குது, இதுவும் டெட் ஷார்ட் காமிக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு ஐசி இருக்குது, இதுவும் டெட் ஷார்ட் காமிக்குது. இது CPU ஐசி, அதாவது HDMI போர்டில் இருக்க காம்போனண்ட் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறது இந்த ஐசி தான். இங்கே ஏதாவது ஷார்ட் இருக்கான்னு செக் பண்ணிடலாம். ஓகே, இங்கே ஷார்ட் இல்லை, 43 ஓம்ஸ் போயிட்டுருக்கு. இது ஷார்ட் இல்லாத வரைக்கும் நல்லது, ஏன்னா இந்த ஐசி போயிடுச்சுன்னா இந்த போர்டு அப்படியே தூக்கி போட்டு வேறு வேலையை பார்க்க வேண்டியதான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து ஷார்ட் இல்லை, ஒரு பக்கம் வந்து ஷார்ட் காமிக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அடுத்த ஸ்டெப்பு தான் ஃபாலோ பண்ணோம். இது வந்து நம்மளுக்கு செட் ஆகாது, ஏன்னா வந்து ஷார்ட் எல்லா இடத்துலையும் காமிக்குது, ஏதாவது ஒரு இடத்துலையும் காமிக்கல, எல்லா இடத்துலையும் காமிக்குது. அதனால் இந்த மூணு ஐசியும் காமிக்குது, ப்ளஸ் இந்த ஐசி காமிக்குது, இந்த ஐசி காமிக்குது, இந்த ஐசியும் ஷார்ட் காமிக்குது. இப்போது நம்ம ஷார்ட் கிலர் மெத்தட் தான் யூஸ் பண்ணோம். ஓகே, இப்போ ஷார்ட் கிலர் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், கிரவுண்ட் வந்து இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கேன். பாசிட்டிவ் வந்துருக்கு, வோல்டேஜ் வந்து 1.8 வோல்ட், 20 ஆம்ஸில் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம டச் பண்ணி பார்த்துடலாம். இனிஷியலாக வந்து இந்த அவுட்புட் ஸ்டேஜில் டச் பண்ணி பார்த்தலாம், ஏன்னா இங்கே தான் டெச் சார்ட் இருக்குது, இங்கே 44 ஓம்ஸில் இருந்துச்சு. ஸோ இங்கேருந்தே ஆரம்பிக்கலாம், ப்ளஸில் டச் பண்ண போகிறோம். பாருங்கள், ஷார்ட் கிலர் வந்து 0.10 ஆம்பில் வந்து ஷார்ட் இருக்காம இருக்கு. எதுவும் அப்நார்மல் லீட் எதுவும் தெரியல, அதனால வோல்டேஜ் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி பார்க்கலாம். 1.8 ஒரு 2.59 வச்சிருக்கேன். இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம், 0.3 போகுது பாருங்க ஆம்ப். பேக் சைடில் லைட்டாக ஈட்டு தெரியுது, இந்த காம்பனோண்ட ஈடு தெரியுது. ஸோ இங்கே எதாவது ஃபால்ட் இருக்கான்னு தெரியல. இன்னும் கொஞ்சம் வோல்டேஜ் அதிகமாக வச்சுட்டு நம்ம இன்னமும் செக் பண்ணி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல கொஞ்சம் ஷார்ட் க்ளூ, அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல கொஞ்சம் ஷார்ட் டிடெக்டிங் பவுடரை அப்ளை பண்ணி விட்டுடலாம். இருங்க. ஸோ என்னோட ஷார்ட் டிடெக்டிங் பெண்ணோட கிளாஸ் உடஞ்சி போச்சு, இது எடுக்கும்போது இப்போ தான் உடஞ்சிச்சு. ஸோ இது வந்து லீக் ஆகுது ஃபுல்லாகவே, அதனால் வந்து இது வரல வெளியே. ஸோ நம்ம வந்து ஓல்டு மெத்தட்லேயே யூஸ் பண்ணுவோம், அதை நம்ப முடியாது. இப்போது இந்த இடத்துல வந்து நான் கம்ப்ளீட்டாக இப்போ ஃப்ளக்ஸ் அப்ளை பண்ணிடுறேன். இது வந்து லோ மெல்ட்டிங்கு ஃப்ளக்ஸ் தான், அதனால் ஈஸியாக இந்த இடத்துல ஏதாவது ஃபால்ட்னா இம்மிடியட்டாக நம்மளுக்கு வந்து மெல்ட் ஆகும்போதே தெரிஞ்சிடும். இது நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று போயிடுச்சுன்னா நல்லது, இல்லை இதுக்கு போகிற பவர் சப்ளை கம்ப்ளீட்டாக ஏதாவது ப்ராப்ளம்னா அது கஷ்டம். ஸோ இப்போ நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த இடத்துல எது கிரவுண்டு நம்ம பார்க்கணும். மீட்டர் வந்து இன்னும் கண்டினியூட்டி மோடில் தான் இருக்குது, நம்ம கிரவுண்டு இந்த இடத்துல எடுத்துக்கலாம். ஓகே, 0.9 வருது பார்த்தீங்களா, இதுதான் வந்து கிரவுண்டு. இந்த பக்கம் 128 ஓம்ஸுக்கு மேலே போகுது, அதனால் இது பாசிட்டிவ்னு எடுத்துகிட்டு நம்ம பாசிட்டிவ் சைடில் டச் பண்ணி பார்த்துடலாம் என்ன ஆம்பரேஜில் எடுக்குது அப்படின்னு. ஸோ 0.34 ஆம்ஸில் எடுக்குது, ஆனால் எதுவும் மெல்ட் ஆகிற மாதிரின்னு தெரியல. ஃப்ரண்ட் சைடும் அட் டைம் நோட் பண்ணிட்டே இருக்கணும், ஏதாவது ஈட்டு தெரியுதான்னு. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வோல்டேஜ் அதிகம் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் 3.3 வச்சுருக்கேன், இப்போ 3.3 டச் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 0.54 போயிருக்கு. இப்போயும் ஹீட்டிங் சிக்னேச்சர் எதுவும் தெரியல, இன்னும் கூட அதிகம் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம 3.3 அப்புறம் டைரெக்டாக 5 வோல்டேஜ் தான் நம்மளுக்கு வந்து அடுத்த ஆப்ஷனு. ஸோ 5 வோல்டேஜில் கொடுத்து பார்க்கலாம். இப்போ 5 வோல்டேஜில் செட் பண்ணியிருக்கேன். ஓகே, 5 வோல்ட் போகும்போது 1.25 போகுது.
ஓகே, இதுதான் ஹீட் ஆகுது. இப்போ நான் திரும்ப டச் பண்ணுற பாருங்க. ப்ளக்ஸை நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ மெல்ட் ஆகுது தெரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. இதை வந்து நம்ம இந்த காம்போனண்ட்டை முதல்ல ரெகுலேட்டர் காம்போனண்ட்டை முதல்ல வெளியே எடுக்கலாம். வெளியே எடுத்து ஷார்ட் கிளியராக தான் பார்க்கலாம். அதுக்கப்புறம் தான் ஒன் பை ஒன்னாக நம்ம செக் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் தான். ஏன்னா ஷார்ட் கண்டுபிடிக்கிறதுன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. சும்மா ஷார்ட் கிளியர் யூஸ் பண்ண உடனே தெரிஞ்சிடும் நம்ம மாதிரி கிடையாது. ஓகே, நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக தான் எடுத்தாகணும். ஏன்னா இது கம்ப்ளீட்டாக ஷார்ட் காமிக்குது. மற்ற கேஸ்னா ஒரே ஒரு இடத்துல ஷார்ட் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, இது எல்லா இடத்துலையும் ஷார்ட் காமிக்குது. இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக எடுத்து தான் ஆகணும். ஸோ இனிஷியலாக நம்ம இதை எடுத்து பார்க்கலாம். சம்டைம்ஸ் வந்து டிஎஸ்பி ஐசி இல்லை இந்த ரேம் ஐசி இல்லைனா வந்து ஹெச்டிஎம்ஐ ஐசி இதெல்லாம் லைட்னிங்கில் போகிறது அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கூட இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப ரேர் கேஸு. ஸோ இந்த கேஸில் வந்து போர்டு நல்ல கண்டிஷனில் இருக்குது. கஸ்டமர் வந்து லைட்னிங்கு அஃபெக்ட் ஆன மாதிரி எதுவும் சொல்லவும் இல்லை. அதனால் நம்மளுக்கு சான்ஸ் இருக்குது, ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போ இந்த காம்பவுண்ட் வெளியே எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஷார்ட் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடலாம், பார்த்துடலாம். ஸோ கண்டினியூட்டி மோட்டில் இருக்குது, செக் பண்ணிட்டா தெரிஞ்சிடும். ஓகே, பார்த்தீங்களா, இது எடுத்த பிறகு கூட ஷார்ட் காமிக்குது. அப்போது ஷார்ட் வந்து வேறு எங்கேயோ தான் இருக்குது. ஆனால் இதில் நம்ம கொடுக்கும்போது இது ரிட்டர்ன் வோல்டேஜ் இங்கே வரதுனால நம்மளுக்கு ஷார்ட் இருந்திருக்கு. ஸோ இப்போ பழைய மாதிரி திரும்ப வந்து வோல்டேஜை கம்மி பண்ணிவிட்டு திரும்ப முதலேருந்து 1.8 ஆரம்பிக்கணும். அதுக்கு முன்னாடி போர்டு கொஞ்சம் கூல் பண்ணிடலாம். ஏன்னா இப்போ நம்ம ப்ளோயர் போடுறதுல ஹீட்டாக இருக்கும், அதில் தெரியாது நம்மளுக்கு. ஓகே, இப்போ போர்டு வந்து கூல் ஆகிடுச்சு. நம்ம பழைய மாதிரி இங்கே கொடுத்து செக் பண்ணி பார்த்துடலாம். அந்தளவு ஒன்றும் ஷார்ட் தெரியல, அதனால் வோல்டேஜ் 2.5 போகுது. இப்போ அந்த ரெஸ்பான்ஸ் இல்லை, அதனால் 3.3 வச்சு பார்க்கலாம். த்ரீ பாயிண்ட் த்ரீ போடும்போது 0.6 போகுது. எது ஹீட் ஆகுதுன்னு பார்க்குறேங்க. இது ஹீட்டிங் சிக்னேச்சர் தெரியல, அதனால் இன்னும் கொஞ்சம் வோல்டேஜ் அதிகம் பண்ணிடலாம். ஸோ 5 இருக்கு இப்போ. ஸோ இப்போ 5 வச்சுருக்கேன். இந்த இடத்துல பாருங்கள், இப்போ ஒரு சேஞ்ச் தெரியுது. இப்போ இன்னும் நான் உங்களுக்கு ஃப்ரீ ஸ்ப்ரே அப்ளை பண்ணுற பாருங்க. இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம். 5 கொடுத்துருக்கேன். இந்த ரெண்டு ஐசி நோட் பண்ணுங்கள், சீக்கிரமாக வேப்பரைஸ் ஆகுது இந்த ஐசியும். இது பாருங்கள், சென்ட்ரல் மட்டும் இப்படி வேப்பரைஸ் ஆகுதுன்னு. ஆனால் ஹீட்டும் வந்து அந்தளவு டிடெக்டும் ஆகலை. இங்க பாருங்க, இந்த ஐசி எவ்வளவு ஹீட் ஆகுதுன்னு. 0.9 போகுது, 1 ஆம்ப்ஸ்ல டிரா ஆகுது. எந்த ஐசின்னு தெரியல, எல்லாமே கிராஜுவலா லைட்டா ஹீட்டா இருக்கு. ஓகே, இப்போ வரைக்கும் அப்சர்வ் பண்ணதில் வந்து இந்த ஐசி தான் ஹீட் ஆகுது. இந்த ஐசி போயிட்டு இருந்துச்சுன்னா இந்த போர்டே அட்டன் பண்ணுறதே வேஸ்ட்டு.
ஸோ இந்த இடத்துல ஃபுல்லாகவே கொஞ்சம் ஓரளவு நாமினல் ஈட்டு தெரியுது. இது பார்த்தீங்களா, சில செட்டு இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஈட்டு அப்ளை பண்ணி காமிச்சிருப்பேன், ஏதாவது ஒரு ஃபால்ட்டு கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இந்த போர்டில் வந்து போர்டு எவ்வளோ க்ளீனாக இருக்குது, ஆனால் ஃபால்ட்டே டிடெக்ட் ஆக மாட்டேங்குது ஈட். ஸோ ஷார்ட் கில்லர் போட்டாலும் ஷார்ட் கில்லர்லேயும் டிடெக்ட் ஆகலை. ஷார்ட் கில்லர் பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் வச்சுருக்கேன், 5 வோல்ட்டுக்கு மேலே கொடுக்கக்கூடாது. 5 வோல்ட்டுக்கு மேலே கொடுத்தா கம்ப்ளீட்டாக போர்டே வந்து எல்லா காம்போனுமே வேஸ்ட்டாக போயிடும், எல்லாம் பர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து இது 5 வோல்ட்டுக்கு மேலே அப்ளை பண்ணக்கூடாது, மேக்ஸிமம் வோல்டேஜ் 5 வோல்ட் தான் கொடுக்கணும். ஸோ இப்போ நம்ம செக் பண்ண வரைக்கும் எந்த ஒரு ஃபால்ட்டு டிடெக்ட் ஆகலை. இப்போ நான் வந்து ரேண்டமாக ஐசியை வெளியே எடுத்து எடுத்து தான் பார்க்கணும். இப்போ வரைக்கும் நம்மளுக்கு வந்து இப்போ இவ்வளோ வோல்டேஜ் அப்ளை பண்ணியிருக்கோம், இப்போ நம்மளுக்கு ஷார்ட்டு எந்த ரேஞ்சில் இருக்குன்னு பார்த்துடலாம். அதையும் பார்த்தீங்களா 59 ஓம்ஸில் காமிக்குது. இப்போ ஸோ 52 இதுக்கு போகிற பவர் சப்ளைல எல்லாமே வந்து ஷார்ட் இருக்கு. ஸோ எல்லாமே வந்து 52, 57 அப்படி தான் போகுது. 44 ஜெட் ஷார்ட் வந்து எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. இப்போ நான் ரேண்டமாக ஐசி ஒன்று ஒன்றா எடுத்து தான் செக் பண்ணோம். ஸோ இது இதையும் மீறி ரெடி ஆகலைன்னா கஸ்டமர் ரிட்டர்ன் பண்ணும்போது திரும்ப எல்லா ஐசியும் பிளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் கஸ்டமராக பார்த்து ஏதாவது சர்வீஸ் சார்ஜ் கொடுத்தா தான் உண்டு, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி தான் சொல்கிறது. நான் பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்கும், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் கண்டுபிடிக்கவே முடியாது கடைசி வரைக்கும், இவ்வளோவோ ஒர்க் பண்ணி வேஸ்ட்டாக போகும். நான் இதெல்லாமே இது பண்ணிவிட்டு போர்டை வந்து நம்ம ஐசி எடுத்ததுக்கு ரெடி பண்ணலாம் வாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்குன்னு பாருங்கள், இங்கே இருக்க எத்தனை ஐசி எடுத்திருக்குன்னு பாருங்கள், போர்டே பாருங்கள் எம்டியாக இருக்குது. டிடிஎஸ் ஐசி, 3 HDMI ஐசி, இந்த முதல்ல இனிஷியலாக ஈட் ஆன மாதிரி இருந்துச்சு இந்த கன்வெர்டர் ஐசி. ஸோ இதெல்லாமே எடுத்துட்டேன், ப்ளஸ் பேக்கில் இருக்க டிஎஸ்பி டிடிஎஸோட ரேம் ஐசி, இங்கே இருக்கிற 2 ரெகுலேட்டர் ஐசியும் எடுத்துட்டேன். அப்படி இருந்தும் வந்து போர்டில் வந்து ஷார்ட்டு கிளியர் ஆகலை, டே ஷார்ட்டில் தான் இருக்குது, மீட்டர் வந்து கண்டினியூட்டி மோடில் தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் செக்ஷனில் நைன்டி 3 ஓம்ஸில் ஷார்ட் இருக்குது, இந்த பக்கம் 39 ஓம்ஸில் இருக்குது. ஸோ இந்த இதுக்கு முன்னாடி வந்து 44 ஓம்ஸில் இருந்துச்சு, இப்போ 39 ஓம்ஸில் ஷார்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுறதுன்னா, இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து நம்ம வேறு ஆப்ஷன் கிடையாது, மற்றது எல்லாமே கூட எடுத்தாகணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன்னா, இங்கே இருக்கிற மற்ற ஐசி எல்லாமே எடுத்துகிட்டு போகிறேன், இந்த கன்வெர்டர் ஐசி உள்பட இப்போ எடுக்க போகிறேன். ஸோ அதை எடுத்துகிட்டு உங்களுக்கு திரும்ப காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இப்போ நான் பேலன்ஸ் இருந்த ஐசி கூட எடுத்துட்டேன், இப்போ பாருங்கள். ஸோ பிஎல்டி ஐசியிலேருந்து மெயின் இது சப்யூகாம் ஐசி, இதுவும் எடுத்துட்டேன், இங்கே இருக்கிற ஐசியும் எடுத்துட்டேன், கம்ப்ளீட்டாக வந்து போர்டு எம்டி ஆகிடுச்சு. இந்த ஒரு ஐசி தான் இருக்குது, இந்த கன்வெர்டர் ஐசியில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, இது ரேம் ஐசி. ஸோ இப்போதைக்கு இந்த பக் கன்வெர்டர் ஐசி கூட எடுத்துருக்கிறேன் பாருங்கள், பேக் சைடும் எம்டி ஆகிடுச்சு ஃபுல்லாக. இங்கே இருக்கிற 2 ஐசி கூட எடுத்துட்டேன். ஸோ பேக் சைடு வந்து கம்ப்ளீட்டாக வந்து இது பயாஸ் ஐசி, இந்த ஐசியோட மெமரி ஐசி, இது ஷார்ட் இல்லை. ஆனால் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல இருக்க இதுக்கு போகிற இந்த ஐசி மெயின் ஐசிக்கு போகிற பவர் சப்ளை வந்து ஷார்ட் இருக்குது பாருங்கள். இன்னமும் 42 ஓம்ஸில் வந்து ஷார்ட் காமிச்சிட்டு தான் இருக்குது. இப்போ இது இந்த ஐசியில் எல்லாமே ஷார்ட் காமிக்குது. இப்போ வந்து நம்ம இவ்வளோ பண்ணதே வந்து ஒர்த்லெஸ் தான். இது என்ன கேட்டகரியில் போகுதுன்னா, இப்போ நான் ஃபிக்ஸ் கேட்டகரியில் தான் போகுது. ஸோ இப்போ என்ன பண்ணுறதுனா, இவ்வளோ ஐசி எடுத்திருக்கோம், இதனால தான் வந்து நான் ஃபிக்ஸுக்கும் வந்து ஒரு பேசிக் சார்ஜ் 500 ஆச்சு கொடுங்க அப்படின்னு சொல்கிறது. இப்போ நான் இது எல்லாத்தையும் எடுத்துட்டேன்,
இப்போ நான் இது ஒரிஜினல் மாதிரி எல்லாத்தையும் திரும்ப இது எல்லாமே போட்டாக்கணும். இதுக்கு நான் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும், எவ்வளோ டூல்ஸ், எவ்வளோ திங்ஸ் வேஸ்ட் ஆகுது, இதெல்லாமே கன்சிடர் பண்ணுங்கள், பாருங்கள். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நாட் ஃபிக்ஸ்னா ஒரு ரீசன் இருக்கும், எதனால் ஃபிக்ஸ் பண்ண முடியல அப்படின்னு, இல்லைனா ஸ்பேர் அவைலபிள் நாட் அவைலபிளாக இருக்கும். இந்த ஒரு ஐசிலாம் ப்ரோக்ராம்ட் ஐசி, இதெல்லாம் வந்து போயிடுச்சுன்னா அவ்வளோதான், ஒன்ஸ் போயிடுச்சுன்னா எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இது வந்து நாட் ஃபிக்ஸில் தான் முடியுது. ஸோ இந்த வீடியோ வந்து இதோட நான் முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுறது இதில் பாயிண்ட்லெஸ் தான். இதை வந்து நான் எல்லாமே திரும்ப ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு கஸ்டமருக்கு வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணி ஆகணும் இருக்கிற கண்டிஷனில். ஸோ இப்போ தெரியும் உங்களுக்கு நாட் ஃபிக்ஸோட கஷ்டம் என்னென்னு. ஃபிக்ஸிங் பண்ணுறதோட ஃபிக்ஸ் பண்ணாததுக்கு எவ்வளோ ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது பாருங்கள். இப்போ இந்த எடுத்த ஐசியில் திரும்ப ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸோ கஸ்டமருக்கு வந்து எப்படி கொடுத்தாரோ அப்படி கொடுக்கணும். அதையும் மீறி ஏதாவது ஒன்று, இப்போ நம்ம இவ்வளோ எடுத்தோம், இதே மாரி ஏதாவது ஒன்று டெட் ஆகிடுச்சுன்னா அது கஸ்டமருக்கு நம்ம ஆன்சர் பண்ண வேண்டியதாக இருக்கும். இவ்வளோத்தையும் தாண்டி தான் இந்தமாதிரி ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ நான் திரும்ப இதை போர்டெல்லாம் பயங்கர ஹீட்டாக இருக்குது, திரும்ப எல்லா ஐசியுமே சீட்டிங் பண்ணிட்டேன். ஸோ இப்போது போர்டு ஒர்க் பண்ணுற மாதிரியே தெரியாது, அந்தளவு திரும்ப வந்து சீட்டிங் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கேன். இதுக்காக எவ்வளோ டைம் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன்னு மட்டும் பாருங்கள். ஸோ இது வந்து கடைசியில் நாட் ஃபிக்ஸாக போயிடுச்சு. இது வந்து இனிஷியலாக எடுக்கும்போது போர்டு ரொம்ப க்ளீனாக இருக்கும், ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு ஆசையில் எடுத்தேன். ஸோ ஷார்ட் தான் இருக்குது, ஏதாவது ஒரு ஐசி போயிருக்கோம் இல்லை ஏதாவது காம்பவுண்ட் போயிருக்கோம் அப்படின்னு பார்த்தேன். ஆனால் ஐசி போனது இந்த ஐசி போக நான் எதிர்பார்க்கல. ஸோ மீட்டர் வந்து கண்டினியூட்டி மோட்ல தான் இருக்குது. இப்போ திரும்ப உங்களுக்கு டச் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ 3.2 ஓம்ஸில் காமிக்குது பாருங்கள். இது 35 ஓம்ஸில் காமிக்குது. ஸோ எந்த ஒரு காம்பனண்ட் போட்டாலும் அந்த மாதிரி வந்து லூப் ஆகிட்டு அதிகமாக ஓம்ஸ் வந்து இன்னமும் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஐசி வந்து போனதுனால இது வந்து நாட் ஃபிக்ஸ் கேட்டகரியில் நான் இதை வந்து இதோட ஸ்டாப் பண்ண போகிறேன். ஏன்னா இந்த ஐசி தவிர ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி மற்ற எல்லாமே வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், இந்த ஐசி தான் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ இது ஏன்னா இது பால் ஐசி, நம்ம இதை வந்து எடுத்துட்டும் கன்ஃபார்ம் பண்ணுறது வந்து பாயிண்ட்லெஸ் தான். ஏன்னா வந்து இப்போ நான் எடுத்துட்டா ரீபாலிங் பண்ணால் அதுக்கு நான் வந்து அதிகமாக செலவு பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த மாதிரி நாட் ஃபிக்ஸ் வீடியோலாம் நீங்கள் வேணும்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், நான் நாட் ஃபிக்ஸ் வீடியோ கூட போடுறேன். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் என்னெல்லாம் வருது, எப்படிலாம் வந்து நாட் ஃபிக்ஸ் ஆகுது அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு வரும். ஸோ அந்தமாரி ஏதாவது வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு நான் கமெண்டில் போடுங்க, நான் உங்களுக்கு நாட் ஃபிக்ஸ் வீடியோவும் ஷேர் பண்ணுறேன். முக்கியமான வீடியோ மட்டும், எல்லா வீடியோவும் கிடையாது. ஸோ எல்லாமே வந்து ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், இதுக்கு வந்து இந்த காரணம். ஸோ இதோட இதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ நான் எல்லாமே திரும்ப ரீஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களால் பார்க்க முடியும் எல்லாம் ஒர்க் பண்ணது எல்லாமே. இப்போ வந்து கஸ்டமர் என்ன கண்டிஷனில் கொடுத்தவரோ அந்த கண்டிஷன்லேயே அவருக்கு திரும்ப கொடுக்க போகிறேன். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாட் ஃபிக்ஸை பொறுத்த வரைக்கும் கஸ்டமர்கிட்ட நம்ம சார்ஜ் ஓரளவாச்சு பேசிக் சார்ஜ் வாங்கணும்னா அவங்க கொடுத்த கண்டிஷன்லேயே கொடுக்குறது தான் பெஸ்ட்டு. ஸோ இப்போது என்ன கண்டிஷனில் வச்சோம் அந்த கண்டிஷனில் தான் திரும்ப கொடுக்க போகிறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். முடிஞ்சால் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமே 60%க்கு மேலே வந்து 68% பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க 40% தான் பார்க்குறாங்க. ப்ளீஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.